வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்னையர்களுக்கும் இன்றைக்கு வந்து அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்தது அன்னையர் தினத்தில். எனக்கு ரொம்ப மனசு பாதிக்கப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை அது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் எல்லாருக்குடைய உலகத்தில் உள்ள எல்லா அன்னையர்களோடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து இப்போது இந்த நடந்த கொஞ்ச நேரத்துலேயே நான் இதை உங்களுக்கு தெரிவிக்கணுன்ற ஒரு ஆவலை தான் நான் இதை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். எதாவது தவறுதல் இருந்தால் மன்னிச்சிருங்க. என்னென்னா, நேற்றுக்கு எனக்கு கலாட்டா யூடியூப் சேனல்லேருந்து கால் பண்ணி ஸ்ரீதருங்கிறவர் எனக்கு கால் பண்ணி, நாளைக்கு மதர்ஸ் டேம்மா, கண்டிப்பாக நீங்கள் வரணும், நீங்கள் வந்து எங்களை வந்து கௌரவிக்கணும், கௌரவித்து எங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும், உங்களை வந்து நாங்கள் ஒரு பெஸ்ட்டு மதராக நினைக்கிறோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் சரி, அவர் இதாக கூப்பிடுறாரு, ஒரு ரொம்ப நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்மளை வந்து அவங்க மதிப்பு கொடுத்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நானும் கண்டிப்பாக வரேங்கன்னு சொன்னேன். ஒரு டைம் சேஞ்ச் பண்ணி சொன்னார், 11:30 சொன்னார், அதுக்கப்புறம் 2:00 சொன்னார். சரி, நான் சாப்பிடக்கூட இல்லை இன்றைக்கி அன்னையர் தினமாக. என் பசங்க எனக்காக, என் பிள்ளைங்க எனக்காக சாப்பிடாம கூட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கூட நான் தள்ளி வச்சுட்டு, ஒருத்தங்க நம்மளுக்கு மரியாதை கொடுத்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம அங்கே போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், பசி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக போனேன். போன இடத்துல வந்து அவங்க 2 மணின்னு சொன்னவங்க, எங்களுக்கு முன்னாடியே வேறு 2 பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க அவங்களோட ப்ரோக்ராம்க்காக. சரி, அவங்க எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அப்படிங்கிற 3rd இதில் நாங்கள் இருந்தோம். அவங்க 2 பேரும் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில ஒரு செலிப்ரிட்டி, ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு அம்மா வந்தாங்க. என்ன, அவங்க வந்து சினிமாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க, அவங்க வந்தாங்க. சரி தான், நான் என்ன கேட்குறேன், உலகத்தில் எவ்வளோ பெரியவங்க, இப்போ செலிப்ரிட்டின்னு சொன்னால், நான் கொடுத்த உங்கள் முன்னாடி நீங்கள் கொடுத்த வாழ்க்கையினால நான் இன்றைக்கி நான் ஒரு செலிப்ரிட்டி கிடையாது, உங்களில் ஒருத்தி தான். ஆனால் ஒரு தாயாக இன்றைக்கி நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் உங்கள்கிட்ட இதை தெரிவிக்கணுன்றதுக்காக நான் தெரிவிக்கிறேன். இது வந்து கலாட்டா யூடியூப் சேனலுக்கு நான் ஒரு கண்டனமாக நான் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக. என்னன்னா, செலிப்ரிட்டி அப்படின்னா என்ன எனக்கு தெரியல. நானும் சினிமாவில் இருந்து தான் கிட்டத்தட்ட 100 படங்கள் பண்ணிட்டு தான் நான் சின்ன திரைக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் சின்ன திரையில் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இந்த உலக மக்கள் எல்லாரும் வந்து என்னை ஒரு பெரிய இடத்துல தான் என்னை வச்சு பார்க்குறாங்க. அவங்கள வந்து நான் என்னுடைய கூட பிறப்புகளாகவும், தாயாகவும், தந்தையாகவும், என்னுடைய சகோதரர்களாகவும், எல்லா பிள்ளைகளாகவும், எல்லாம் அப்படி தான் நான் எல்லாரையும் பார்க்குறேன் நான். ஆனால் இன்றைக்கி நான் போன இடத்துல நான் போக வேண்டிய அந்த ஒரு டைமுக்குள்ள அந்த செலிப்ரிட்டியை வந்து கூப்பிட்ற, அவங்க வரும்போது ஐயோ எனக்கு போனோம், நான் அப்படி இப்படி அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. என்ன, அந்த சேனல்காரங்க வந்து, மேடம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் அவங்கள எடுத்து விடுறோம், அவங்க போனோங்கிறாங்கன்னு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கூட என்னை கேட்காம, அவங்க பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்தாரு, போனார், அவங்கள்ட்ட சல்யூட் அடித்தாரு, பேசினாரு, உடனே அவங்கள வந்து அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க, எங்களை உட்கார வச்சாங்க. அந்த இடத்துல வந்து இன்றைக்கி அன்னையர் தினமாக நான் 4 பிள்ளைகளுக்கு தாய். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு நான் தாயாக இருக்கேன். ஆனால் வந்து என்னை வந்து இந்த இடத்துல கலாட்டா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்காரங்க என்னை கூப்பிட்டு இன்றைக்கி என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை அனுப்பியிருக்காங்க. புரியுதுங்களா? எல்லார் உடம்புலையும் ஒரே விதமான ரத்தம் தான் ஓடுது. அவங்க பெரிய நடிகையாக இருக்கலாம், எல்லாமா இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடந்து இந்த கலாட்டா யூடியூப் சேனல்காரங்க அவங்கள அனுப்பிட்டு, என் முன்னாடியே அவங்கள அனுப்பிட்டு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் இதே தேவையில்லை, எனக்கு மக்கள் இருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு, எங்களை வச்சு சம்பாதிக்க தான் யூடியூப் சேனல் இருக்காங்க. நாங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு நாங்கள் வந்து பேட்டி கொடுத்தாதான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதோ இருக்கும், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கிது.
இதனால எங்களுக்கு 10 பைசா நாங்க பிரயோஜனப்படுறதும் கிடையாது, நாங்க அதை காசுப்படுறதும் கிடையாது. கூப்பிட்டா நாங்க போறோம், அவங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க வந்து. சரி அம்மா ஒரு இது சொல்லுங்க, யாராவது இறந்துட்டா உடனே போன் பண்ணுவோம், அம்மா ஒரு இது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, யாராவது நல்லா அவங்க வாழ்த்து சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு நீங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா அந்த பணம் சம்பாதிக்க கூடிய இடத்துல அவங்க நம்மள வச்சிருக்காங்க, ஆனா மரியாதை எங்க வச்சிருக்காங்க? இன்னைக்கு நான் ரொம்ப இன்னைக்கு அன்னையர் தினம் அதுமா நான் ரொம்ப மனசுடைஞ்சு போய் ரொம்ப கண்ணில் கண்ணீர் மட்டும் வரல எனக்கு. எனக்கு உள்ள அவ்வளோ வேதனையோட நான் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தேன். செலிப்ரிட்டின்னு சொன்னா அஜித் சார் கூட தான் எலெக்ஷன்ல போய் நின்னாருன்னா அந்த கியூல தான் நின்று அவர் போயிருக்காரே தவிர, இல்லை நான் பெரிய ஆளு நான் செலிப்ரிட்டின்னு சொல்லி அவர் முன்னால போகலை, அவரு முன்னால போகலை, அவரு நின்று போனார். அங்கத்தான் மனிதத்துவம் இருக்கு. யார்கிட்ட? அஜித் கிட்ட மனிதத்துவம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் போன இடத்துல நான் வந்து முன்ன போனோம் அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை. நான் வெயிட் பண்ணேன், எனக்கு முன்னாடி 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க போகட்டும், நான் வெயிட் பண்ணி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இடையில வந்த ஒருத்தரை நீங்க வந்து அவங்க பெரிய செலிபிரிட்டி உலகமாக செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க, எங்களை வந்து உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. தயவு செஞ்சு கலாட்டா யூடியூப் சேனலுக்கு இது நான் பெரும் கண்டனமா தெரிவிக்கிறேன். நான் இனிமே எந்த இதுக்குமே நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்னை வச்சு அவங்க பணம் சம்பாதிச்சாங்க தவிர நான் 10 பைசா நான் சம்பாதிக்கல, நான் சம்பாதிக்கல. அதனால எல்லாருக்கும் இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப மனவலியோட இந்த கஷ்டத்தை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த சேனல் கலாட்டா யூடியூப் சேனலுக்கு வந்து நான் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சாந்தி வில்லியம்ஸ்ன்ற ஒரு லேடியை நீங்கள் கூப்பிடலாம், அவ்வளோதான். இதுதான் நான் சொல்வேன். நன்றி மக்களே. என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கணும்னு நினச்சேன், இதை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஏன்னா என்னுடைய கஷ்டத்தை நான் எங்கே சொல்கிறதுன்னு தெரியல. உங்களோட மட்டும்தான் என்னால் எல்லா கஷ்டமும், என் மகன் இறந்த கஷ்டத்தையும் உங்கள் மக்களோட தான் நான் ஷேர் பண்ணேன். எல்லாருமே நான் உங்களோட தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அதனால் தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.